ஷர்லின் வந்துட்டா. அவள ஸ்வெட்டர் பின்னவும் வச்சாச்சு. அவளோ இந்த நேரம் பின்ன ஆரம்பிச்சிருப்பா. ஆனா ரிஷப் பின்ன வரல. அதாவது ரித்விக் ஏன் இன்னும் வரலன்ற. ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன நடக்குதுங்க? எப்பதா வருவாங்க? மகேஷ் இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? ரகீப் எவ்வளவு டைம் ஆகும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன எதிர்காலத்தை கணிச்சு சொல்றேன்? சாமியாரா என்ன? எப்படி சொல்லுவேன்? ஆக்சுவலி அண்ணா, நான் என்னோட ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டேன். நான் கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கேன். நானும் டோட்டலி கம்ப்ளீட்லி ரெடியா இருக்கேன். இத பாருங்க, என் கண்ணுல இருந்து தண்ணி கூட வரப்போகுது. அதுக்கப்புறம் கண்ணீர் வரலனா என்ன ராக்கி, ஏன் இப்படி ஆக்டிங் பண்றேன்னு யாரும் கேட்க கூடாதே சொல்லிட்டேன். ராக்கி ஓவர் ஆக்டிங்கே காட்டிராத. இங்க பாரு, உன்னோட கண்ணீரை காட்டணும்ங்கிறதுக்காக கதறி கதறி அழக்கூடாது, ஓகே? இல்லனா அவனுக்கு சந்தேகம் வந்துரும். ஆக்சுவலி நீங்க சிரிக்கணும், ரொம்ப வேகமா சிரிக்கணும். அப்பதான் வர்றவன் நம்ம ஃபேமிலில எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அப்புறம் சிரிச்சிட்டே இருக்காங்கன்னு நினைப்பான்ல. இந்த வீட்டு பையன் மயக்கம் போட்டு இருந்தது இவங்களுக்கு தெரியல, பாவம்னு நினைக்கணும். இப்படி தான் ரிட்டர்ன் பண்ணனும். ஓகே, சிரிங்க சிரிங்க, சிரிச்சிட்டே இருங்க, சிரிங்க. ஓ ஃபன்னி, எவ்வளவு நல்லா பேசுறீங்க அண்ணி. அப்படி என்ன ஃபன்னியான விஷயம் சொன்னாரு அக்கா? இவரோட ஜோக், இவர் ஜோக் அடிச்சார்ல, அதா உண்மையிலே நீங்க சூப்பரா ஜோக் சொன்னீங்க. சோ ஃபன்னி, அமேசிங். ஏய் ரிஷப், பாத்து ரிஷப், ரிஷப் என்னாச்சு? என்னோட பையன் ரிஷப். நீ தான் என் பையனை கொலை பண்ணிருக்க, கொலகார, மர்டர் கில்லர். உன்னை சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். ஃபோன் ஃபோன் இங்க தான் இருந்துச்சு. ஃபோன் எடுத்தல. ஐயோ, இந்த பையனுக்கு என்ன இருந்துச்சு? நீ என்னோட ரிஷப் கொன்னுட்ட. ஐயோ அக்கா, இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க, என்னால கேட்கவே முடியல. என்னோட மனசு ரொம்ப வலிக்குது அக்கா, வலிக்குது. அண்ணி, இதுதான் உண்மை. இவன் உண்மையிலே ரிஷப் கொன்னுட்டான். அக்கா ப்ளீஸ், இந்த மாதிரி வார்த்தைய மறுபடியும் சொல்லாதீங்க அக்கா, என்னால இத கேட்க கூட பிடிக்கல. ஆனா நிஜமாவே இவன் ரிஷப் கொன்னுட்டானே. தயவு செஞ்சு நிறுத்துங்க, நிறுத்துங்க. சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வீணா சந்தேகம் வர மாதிரி பண்ணாதீங்க. இங்க பாருப்பா, நீ யாருப்பா? ஆமா, யார் பாணி? ரிஷப் எப்படி உனக்கு கிடைச்சா? அது நான் வெளிய போயிட்டு இருந்தனா? பேல்பூரி சாப்பிட்டு இருந்த இவனே வந்த உன்னை இடிச்சிட்டா, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க வரியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது என்னன்னா, எக்ஸாக்ட்லி இப்படி எதுவும் நடக்கல. ஆனா நான், நீ மயக்கத்துல இருக்கியா? என்னோட ஃபோன் 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 எங்க போச்சு? அத உங்ககிட்ட தான ஃபோன் இருந்துச்சு. எங்க போச்சு? எங்கிட்ட எங்க இருக்கு? கடவுளே, சாரி அத்த, சாரி. ஃபோன் எடுங்க, சீக்கிரம் ஃபோன் எடுங்க. ஐயோ, இந்த ஃபோன் எங்க போச்சு? நீங்க எங்க தான் போட்டீங்க? பேசாம எங்கிட்ட ஃபோன் எடுத்து கொடுங்க. ஆ, ஃபோன் ஃபோன், எஸ். அது என்னோட ஃபோன். ஃபோன் கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்தாங்கட, இப்பவே நீங்க ஃபோன் பண்ணுங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவன தூக்கி உள்ள வைக்கணும், அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். இதுக்கு அப்புறம் உண்மையான போலீஸ் வந்து உன்னை புடிச்சிட்டு போனாதான் அது என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். வெளிய கொண்டு வரணும், தண்ணி எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. I'm sorry. I mean, தண்ணி எடுத்துட்டு வரணும்ல, நானே எடுத்துட்டு வரேன். Yes, thank you. ரிஷப் எழுந்திருப்பா, எழுந்திரு. ஆமா ஆமா, ரிஷப் கண்ணு முழிச்சிட்டா. நான் எங்க இருக்கேன்? நீ நல்லா இருக்கல? நான் தான் போ பாட்டி. அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாரு. அப்பா ரிஷப், நான் அம்மா, அம்மா தெரியல. நான் வந்து பிரீதா. நான் எங்க இருக்கேன்? நம்ம வீட்ல தான் பா. ஆ, உனக்கு ஒண்ணும் ஆகல? அட, நீ நான் நல்லா இருக்க, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே. அட, தலைவலி, என்னால ரொம்ப முடியல. நீயா? நீ இங்க என்ன பண்ற? நீ டிரைவர் தானே? இல்ல, இவன் பேர் ரித்விக். ஆக்சுவலி
நீ வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்ட இவர தான் கூட்டிட்டு வந்தாராங்க என்ன இவ இங்க கூட்டி வந்தானா அட நீ நிஜமாவே பெரிய கடவுள் பா நீ ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ பா தேங்க் யூ தேங்க் யூ நண்பா நீ இந்த வீட்டோட விளக்க காப்பாத்திட்ட நீ உட்காரு இவனுக்கு தண்ணி ஜூஸ் டீ ஏனா கொடுத்தீங்களா இந்த தண்ணி குடிக்க சொல்ல தண்ணி குடி தண்ணி குடி 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 ரொம்ப நல்லது நிஜமாவே நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க ஹலோ பிரீதா பிரீதா நீங்க நல்லா இருக்கீங்கல உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே நீங்க நல்லா இருக்கீங்கல ஆமா நான் நல்லா தான் இருக்கேன் தப்பா ஏதும் நடக்கலையே இங்க எல்லாமே நல்லா தான் நடக்குது கம் ஹியர் யார் ஃபோன்ல பிரித்வி நான் ஒரு வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன் உங்களுக்கு ப்ளீஸ் நான் அப்புறமா கால் பண்றேன் சரி பிரீதா நீங்க கரண்ட் வீட்லயா இருக்கீங்க ஆமா அதுக்கு தான் நான் சொன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நான் அப்புறமா கால் பண்றேன் ஓகே பை சரி பை போலாமா ஒரு நிமிஷம் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு நீ கேட்க மாட்டியா வேற யாரா இருக்கும் உன்னோட தாடி வச்சு ஆடுதானே சத்தம் தான் கிளியரா கேக்குது வா பிரீதா ஏதோ அவசரமா என்கிட்ட பேசினாலே அப்படினா அங்க கண்டிப்பா ஏதோ நடக்குது அத பத்தி பிரீதா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா பட் ஐ அம் டேம் ஷூர் அங்க என்ன நடந்தாலும் சரி ரொம்ப தப்பா தான் நடக்கும் என்ன பரவாயில்ல சொல்ல ரிஷப் அம்மா பாட்டி அப்புறம் கரீனா ஆன்ட்டி என்கிட்ட இது என் டெஸ்ட்னு சொன்னாங்க நான் இதல பாஸ் ஆகணும்னா நான் குழந்தைக்கு ஒரு ஸ்வெட்டர் பண்ணி அவங்களுக்கு காட்டணும் ஆனா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவா என்னால ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாது எனக்கு குழந்தைக்காக ஸ்வெட்டர் பண்ண கூட தெரியல ஓ ஜஸ்ட் ஷட் அப் எனஃப் இஸ் எனஃப் ஓகே நீ ஒரு பண்ண வாஷ்ரூம் போய் ஷவருக்கு கீழ நில்லு அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா உளறிட்டு இருக்கேன் நான் உன்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அங்க அனுப்புனே என் இடது கண்ணு துடிக்குது சோ கண்டிப்பா அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவங்க கிட்ட சொன்னல ஐ அம் டாம் ஷூர் அவங்க ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நீ இப்பவே ரைட் நவ அங்க போய் ஏதாவது கண்டுபிடி சரியா முதல்ல போ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நீ இப்படி கொத்தணும்ங்கற அவசியம் இல்ல பொறுமையா பேசு நான் போறேன் என்னாச்சு கரீனா ஆன்ட்டி என்ன
உள்ள வச்சு தெரியாம லாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தெரியாமலா? இல்ல ஐ அம் டாம் ஷூர் இது அவங்கள யாரோ பண்ண பிளான் தான். யாரோ தெரிஞ்சேதான் உன்னை உள்ள விட்டு வெளியே இருந்து லாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீ இங்க இருந்து கீழே போக கூடாதுன்றதுக்காக. ஒருவேளை நீ கீழே போனா அவங்க பிளான் உனக்கு தெரிஞ்சிருங்கிறதுக்காக தான். நான் தான் சொன்னல்ல இடது கண் அடிக்குது ஏதோ தப்பு நடக்க போதுன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. இப்ப பாத்தியா அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னடா? நீ எதையுமே பண்ண மாட்டேங்கிற. ஒரு வேலையை உருப்படியா செய்ய மாட்டேங்கிற. என்ன நினைச்சா என் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. இந்த முட்டாள் மகாராணியை நான் எப்படி லவ் பண்ண? ஒரு வேலையை கூட இவ உருப்படியா செய்ய மாட்டேங்கிறா. பிருத்வியோட 10% அறிவு மட்டும் இவளுக்கு இருந்திருந்தா இவ வண்டி ரைட் ட்ராக்ல வந்துடும். ஆனா எங்க அதான் இல்லையே. ஓ காட், பிரீதா கிட்ட என்னால பேச முடியாது. ஏன்னா பிரீதா அப்பவே என்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டா. இந்த முட்டாளுங்களோட மகாராணி வேற அங்க லாக் ஆயிருக்கா. அப்படின்னா 100% அங்க ஏதோ நடக்குது. ஏதோ ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னது, அப்படி அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அட கொஞ்சம் உடம்ப ஏத்துப்பா. டீல என்ன இருக்கு? வந்துருச்சு. இந்த பாரித்வி, கூலா ஜூஸ் குடி, நீயும் ரொம்ப கூலா ஆயிடுவ. ஓகே. ரிஷப் சார், உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்துச்சு. 312. என்ன ஃபோன் வந்துச்சா? என்னோட ஃபோன் எங்க? என் ஃபோன் வண்டியில இருந்திருக்கும், அதனால தான் இங்க வந்திருக்கு. ஆக்சுவலி ஹோட்டல பத்தி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிருப்பாங்க, அதனால தான் இங்க கால் வந்திருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க கிட்ட நான் பொறுமையா பேசிக்கிறேன். தா ரித்விக் இருக்கால ஆபீஸ்க்கு. ஆபீஸ்ன்னு சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது. ஒருவேளை நீ ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆகுதா? நீ என் உயிரை காப்பாத்திருக்க, உனக்கு லேட் ஆகல. சரி, நீ என்ன ஆபீஸ்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் கேக்குறேன்னா, நான் கரண்ல உன்னோட பாஸ் கிட்ட பேசி எக்ஸ்கியூஸ் கேக்குறேன். தட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஆனா நானே என்னோட பாஸ் தான். ஐ ஹேவ் யுவர் பிசினஸ். வாவ், தட்ஸ் கிரேட். அப்படி என்ன வேலை பாக்குறீங்க? ஹாஸ்பிடாலிட்டி, ஹாஸ்பிடாலிட்டி, ரெஸ்டாரன்ட், பார்ஸ், லாட்ஜஸ். நாங்க தான் உன்னோட ஹாஸ்பிடாலிட்டி தான் பாத்துட்டுமே. அட, நிஜமாவே கடவுள் தான் உங்க அம்சிருக்காரு. இல்ல, இது சூப்பரான கோஇன்சிடென்ஸ் இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் ஒரு 7-star ப்ராப்பர்ட்டிய பிளான் பண்ணிருக்கோம். யூ நோ ரெசார்ட் கைண்ட் ஆஃப். உனக்கு தான் ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்களும் ஒரு டெடிக்கேட்டட் பர்சனை தான் தேடிட்டு இருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரிலையபிளா இருக்கணும். அட, உன்னோட ரிலையபிளா வேற யாரு இருக்க முடியும்? நீ தான் என்னோட உயிரை காப்பாத்திருக்கல. உன் முகத்தை பார்த்தாலே உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தோணுது. யூ நோ, யூ நோ, நோ இன்வெஸ்ட்மெண்ட். எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டே தேவையில்லை. 50% ப்ராஃபிட் ஷேரிங் பிட்வீன் அஸ். 50%? சோ வாட் கரண், சொல்லு. அஃப்கோர்ஸ், நீ தான் ரிஷப் அண்ணாவோட உயிரியை காப்பாத்திருக்கல. இன்ஃபேக்ட் யூ ஷுட் மேக் ஹிம் 100% பார்ட்னர்ஷிப். எங்க பேரெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கல? லூத்ராஸ், வி ஆர் த பெஸ்ட் இன் த பிசினஸ், பெஸ்ட். அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ். எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவா. இதை நான் உனக்காக பண்றேன், ஏன்னா நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. அட, நான் ரிஷப். என்னோட 120 crore ஹோட்டல் ப்ராஜெக்ட்ல 50% ஷேரிங் ப்ராஃபிட்ட நான் இவனுக்கு ஆஃபர் பண்றேன். நீ ஒத்துக்கறியா? ஹரி, ஓகே. யூ வாண்ட் வாட்டர்? தண்ணி குடிக்கிறியா? குடி 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 குடி. அட, இது போல இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. 50%? அப்படின்னா 60 crore எனக்கு கிடைக்கும். Wow, amazing! உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு ரித்வி சார். We are so happy for you. நேரோ நல்லா இருந்தா எல்லாமே கரெக்டா தான் நடக்கும். எல்லாம் தலைகீழா மாறும். ஆஹா, of course. ரித்விக், நீயே பாத்தியாப்பா? நேரோ நல்லா இருந்ததனால தானே மயக்கம் போட்டு விழுந்திருந்த என் பையனை வழியில பாத்திருக்க. அதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இப்போ உன்னோட நேரோ உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். அதாவது உன்னை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். Congratulations. இனிமேல் நீங்க தான் எங்க கம்பெனியோட 50% பிசினஸ் பார்ட்னர். கங்கிராஜுலேஷன்ஸ். தேங்க் யூ. ரித்விக் சாருக்கு 120 crore ப்ராஜெக்ட் மேல இன்ட்ரஸ்ட் இல்ல போல இருக்கு. அட, என்ன ரித்விக் சார், ஓகே சொல்லுங்க, இது சூப்பரான டீல். அட, என்ன உண்மையாவா? இவரோட முகத்தை பாருங்க. அப்ப 60 crore ரூபாய்க்கு வேற யாரையாவது பார்ட்னரா பார்க்கணுமா? ஹி இஸ் நாட் இன்ட்ரஸ்டட். ஏ, ஓகே ஓகே.
இல்ல 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 எனக்கு வேணும் டோன்ட் கெட் எனக்கு வேணும்பா ஹே இவருக்கு வேணுமா அதாவது என்னன்னா உங்க கூட பார்ட்னரா சேர்ந்து வொர்க் பண்றதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு லைக் வைஸ் தி ஃபீலிங் இஸ் மியூச்சுவல் திஸ் ஆஃபர் அக்செப்டட் சூப்பர் 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 சோ சரி இப்ப நான் கிளம்பறேன் சரி உன்னோட விருப்பம் நீ கிளம்பறதா இருந்தா வா நான் உன்ன டிராப் பண்றேன் இல்ல 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 தட்ஸ் ஓகே ஐ மேனேஜ் நான் பாத்துக்கறேன் ஒரு பிரச்சனை இல்ல நீ உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு என்ன நீ என்னோட அண்ணன் ரிஷபோட உயிரை காப்பாத்திருக்கல்ல எங்க கம்பெனில ரிஷப் எப்படி வேலை செய்வான் இவனோட ஆட்டிட்யூட் என்ன நீ தெரிஞ்சுக்கணும்ல ஆமா இவன் ரொம்ப நல்ல பையன் ஆனா அது என்கிட்ட கார் இருக்கு என்கிட்ட டிரைவர் இருக்கான் நீ எதுக்கு கவலைப்படாத டிரைவர் கொண்டு போய் காரை விட்டுருவான் ஆமாமா கரண் கூட போயிடு என்ஜாய் ஓகே ஓகே டிராப் பண்றேன்னு சொல்றான்ல வா வா ஆ என்ஜாய் பண்ணு பை ராக்கி சூப்பர் ஆக்டிங் பண்ணா ஓ பிரம்மாதம் இப்படி 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 எதுக்கு பண்ணீங்க இல்ல அடி விழுந்துச்சு அதெல்லாம் சரி நான் இங்க இருக்கும்போது எதுக்காக என்னை எழுப்புல அத எழுப்புணுமே அதெல்லாம் சரி முதல்ல அவங்க கூட பேசி முடிக்கிறதுக்கு அப்புறம் ரிஷப் சார் ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் ஆல் இஸ் வெல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஷர்லின நம்ம ரூம்ல லாக் பண்ணிருக்கோம் அவங்க ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்கா ஐயோ ஆமா இல்லக்கா இந்நேரத்துக்கு அவ ஸ்வெட்டர பின்னி இருப்பா சரி வாங்க நாம போய் அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம் லெட்ஸ் கோ எஸ் இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதை விட நல்லா பண்ண கத்துப்ப கரெக்ட் ஷர்லின் நீ இத இப்ப பண்ணிருக்கல்லமா தயவு செஞ்சு இத அத்தைக்கிட்ட மட்டும் காட்டிடாத ஏன்னா அத்தைக்கு இந்த மாதிரி டிசைனிங்லாம் பிடிக்கவே பிடிக்காத உண்மையே சொல்லணும்னா இது பார்க்க நல்லாவே இல்ல இத எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க எங்க ஃபினிஷ் பண்ணிருக்க அண்ணி நம்ம நினைச்ச இடத்துல இருந்து ஆரம்பம் இருக்கு முடிவும் இருக்கு மாடர்ன் பீஸ் இல்லையா டிசைனர் பீஸ் இதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் இருந்து உட்கார்ந்து இருந்தீனா கண்டிப்பா ஏதாவது ஒரு டிசைனிங் பண்ணிருப்ப ஆனா அண்ணி ஆக்சுவலி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் நான் இங்க வரும்போது கவனிச்சேன் கதவு வெளிப்பக்கமா லாக்ல இருந்தது ஆமாக்கா தெரியாம தான் நடந்துச்சு தெரியாம தான் நடந்தது தெரியாம ஷர்லி நாங்க உன்னை தெரியாம உள்ள வச்சு லாக் பண்ணிட்டோம் நீ நினைக்கிறியா இல்ல நீ கீழே வந்து எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா சொல்லு இல்லக்கா நான் சும்மா அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன் ஷர்லின் அது தெரியாம டோர் லாக் ஆயிடுச்சு ஏற்கனவே பாவோ இவ்ள லாக் பண்ணி உள்ளேயே உட்கார வச்சிட்டோம் தனியா உட்கார்ந்துருந்தா அதுக்கு மேல நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன நீ இவ்ள நிம்மதியா இருக்க விடுங்க அட இவ நம்ம வீட்டு பொண்ணு இந்த வீட்டோட வருங்கால மருமக சாரிக்கா ஐ அம் ரியலி சாரி ஷர்லி இங்க பாருமா உனக்கு தெரியாது நீ இப்படி ஒரு டிசைனிங்க ரெடி பண்ணிருக்கல இது உண்மையிலேயே எட்டாவது அதிசயமா எட்டாவது அதிசயம் இந்த மாதிரி ஒரு டிசைனிங் பீஸ நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது இதுக்கப்புறமும் நான் பாப்பலான்னு தெரியல குட் வெரி குட் சபாஷ் அப்ப நான் வீட்டுக்கு போகவா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு ஏன் வியர்டா பிஹேவ் பண்றாங்க ஏதோ ஒன்னு சரியில்லை நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சோம் படம் ஃப்ளாப்பா இல்ல நல்ல ரிசல்ட்டா படமா புரியல என்ன அதாவது ரித்விக் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் ரிஷப் அவனுக்கு பெரிய பேராசையை கொடுத்துருக்கான் கரணும் அவன் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கான் அப்படியே வீட்டுக்கே டிராப் பண்ண போயிட்டான் அப்புறம் இதுக்கு மேல என்ன நடக்கும் இதுக்கு அப்புறமா நம்பிக்கை வரும் ரித்விக்கு நம்ம எல்லார் மேலயும் நம்பிக்கை வந்துடும் அவன் தானாவே அந்த மாஸ்டர் மைண்டோட பேரை சொல்லிடுவான் அவனை யார் இதை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிடுவான் இந்த ஃபேமிலியோட உண்மையான எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும் கரணை யாரு மாட்டி விட்டாங்கன்னு தெரிஞ்சிடும் இந்த சந்தோஷமான நேரத்துல ஸ்வீட் சாப்பிடலாம் நான் எல்லாருக்காகவும் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் அங்கிள் ஜூஸ் தேங்க் யூ மா என்ன இருந்தாலும் சந்தோஷம் தானே சந்தோஷத்துக்கு எதுவும் தெரியாது இது ஜூஸா இல்ல ஷாம்பெயினா எதுவுமே தெரியாது கண்டிப்பா சந்தோஷத்தை சந்தோஷமாவே ஏத்துக்கணும் எல்லாத்துக்கும் பேர் கொடுக்க கூடாது அப்படியே பேர் கொடுக்கணும்னு நினைச்சா ஒன்னே ஒன்னு கொடுக்கலாம் என்ன
நம்மளோட வெற்றி. ஹிப் ஹிப் ஹூரே. ஜூஸோட இந்த ஸ்வீட் நம்ம வெற்றிக்காக எடுத்துக்கலாம். சியர்ஸ் गाइस. வெற்றி நம்ம கொண்டாடும் போது இந்த வெள்ளி வந்துட்டாலே இவங்க எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறாங்க? நான் சீக்கிரமா இங்க இருந்து போகணும்ங்கிற மாதிரியே பாக்குறாங்க. ஐம் ஷூர் ஏதோ ஒண்ணு இவங்க பிளான் பண்றாங்க. சில நீயா? நீ உள்ளே இருந்த? ஆமா. ஆனா நான் வந்ததும் நீங்க எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. இல்ல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அது நம்ம ஜூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. மகேஷாக்கள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல யுஎஸ்ல பிரெஞ்சு ஓபன். ஆமாமா நாங்க போயிருந்தோம். ஆமா ஆமா டிக்கெட் வாங்கிட்டு நாங்க போயிட்டோம். போய் சேர்ந்துட்டோம். லைவா நீங்க பாத்தீங்களா? ஆமாமா லைவ் மேட்ச் நாங்க பார்த்தோம். சமீர் ஜூஸ் அவங்களுக்கு கொடு. யா யா ஆஃப் கோர்ஸ். அனி ஜூஸ் குடிக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஜூஸ்? நோ தேங்க்ஸ். அம்மா அதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? அரே அவ போய்டா வெளிய அரே போய்டா. அது இவ உள்ள இருந்தானே எதுக்காக என்கிட்ட சொல்லல? அட நாங்க ஒண்ணு அவளை கூப்பிடலப்பா. அவளே திடீர்னு வந்துட்டா. என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் சொல்லிரலாம்ல. பாட்டி பாட்டி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம கவனமா இருக்கலாம். ஷலின விட இப்ப நமக்கு முக்கியம் இந்த மெஷின்ல நம்ம கவனம் செலுத்துறதுதான். கரெக்ட். பிருத்வி சொன்னது கரெக்ட் தான். கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது. கரண் ஃபேமிலி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னது? எதுவா இருந்தாலும் சரி ஐம் ஷூர் ஆதிய பிருத்வி பேபிக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். பாவம் ரொம்ப நேரமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவன் இடத்துக்கண்ணு அடிக்குதுன்னா அப்படி இடத்துக்கண்ணு தொடிச்சா பேட் லக்குன்னு சொன்னான். நான் தான் அவன் சொன்னது கேட்கல. ஆனா இப்ப என்ன நடக்குது ஏன் நடக்குது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. என்னோட இந்த நாள் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அமேசிங் டே. சூப்பர். வழக்கம் அப்படி நடக்கும். நம்மளோட நாள் எப்படி இருக்க போதுன்னு காலையில எந்திரிக்கும் போது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மை சொல்லணும்னா நானும் இந்த நாள் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நடக்கணும்னு இருக்கு. ஐ மீன் நல்ல விஷயமும் நடக்கிறது. நீங்க இன்னைக்கு நடந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அதாவது என்னன்னா உன்னோட கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லையா? உனக்கு தான் மீடியாவை பத்தி தெரியுமே. இன்னைக்கு ஜட்மெண்ட் டே. எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரிசல்ட்னே தெரியலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜட்மெண்ட் வந்தது உடனே எல்லா விஷயத்தையும் தான் நியூஸ்ல சொல்லிடுறாங்களே. இன்டர்நெட்ல இன்னும் சோசியல் மீடியா இன்னும் ஆக்டிவா இருக்கு. எல்லாமே இப்ப நம்ம கையில தான் இருக்கு. ஐ மீன் செல்போன்ல சடனா எங்களுக்கு அப்டேட் வந்துருது. சோ தெரியும் உன் கையில தான் அப்டேட்டட் மிஷின் ஒன்று இருக்குல்ல மோனிஷா. அவதானே எல்லாத்தையும் சொன்னா? நீ நல்ல சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். பிரமாதமா நடிக்கிற. ஆனா ஜட்மெண்ட் எதுவா இருந்தாலும் சரி மோனிஷாவோட ரிங் செரமனி நடக்கும். நான் பேக் அவுட் பண்ணிக்கிறதா இல்லை. அதாவது இந்த ரிங் செரமனியை நிறுத்தணும்னா மோனிஷா தான் பேக் அவுட் பண்ணணும். ஒருவேளை இதுல மோனிஷா பேக் அவுட் பண்ணா கூட ஏன்னோ நான் அவளை ஹார்ம் பண்ண போறதில்ல. ஐ மீன் இதுவரைக்கும் நான் யாருக்கும் கெட்டது பண்ணல. அது மட்டும் இல்லை அவ ஒரு பொண்ணு. யார் சொல்லி அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா அவ இந்த பொண்ணு இருக்கால மோனிஷா. அவ பேர் மோனிஷா தானே? மோனிஷா. இவ ஒருவேளை பேக் அவுட் பண்ணிட்டானா அப்புறம் இவ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பாளே. அதாவது போலீஸ் மீடியா எல்லாருமே அவளை ஃபாலோ பண்ணுவாங்களே. இல்லை இல்லை நான் அப்படிலாம் விட மாட்டேன். மீடியாவை அவளை ஃபாலோ பண்ண விட மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல நான் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பேன். நான் அவளை மன்னிச்சிருவேன். கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்புறம் மீடியா பிரச்சனை இருக்காது. அவளுக்கு எதுவுமே ஆகாது. போது போது போது
பரவாயில்ல இட்ஸ் ஓகே இல்ல 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 நான் இங்கே இறங்கிறேன் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம கஷ்டம் நீங்க கிளம்புங்க வீட்ல இத நடந்துக்கிட்டு இருந்துச்சாம் ரித்விக் கரண் கூட சேர்ந்துட்டானாம் என்னால இதெல்லாம் நம்பவே முடியல ஆனா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேக்கலையே நான் ஒண்ணு பண்றேன் பக்கத்துல போய் கேக்குறேன் ரிஷப் சார் ராக்கி ஆண்டி கரண் உங்களுக்கு போன் பண்ணானான்னு கேக்குறாங்க பிரீதா நான் ஆக்சுவலா அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அவன் போன் எடுக்கல சோ நம்மளே அவனுக்கு கால் பண்ணலாமா ஒருவேளை அண்ணன் ரித்விக் கூட இருந்தானோ அதுக்கு என்ன ஷார்ட்டி அதாவது நான் இன்சார்ட் கரண் சார் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆச்சே ஒருவேளை அவரு ரித்விக் கூட இருந்தா போன் எடுக்க மாட்டாரு ஒருவேளை இல்லனா போன் எடுப்பாரல அப்படியா அங்க என்ன நடந்துட்டு இருக்கோன்னு யோசிச்சு யோசிச்சு நான் இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன் நம்ம ஒன்னு பண்ணலாம் போன் பண்ணி பாத்துடலாம் பிரீதா சொல்லுங்க அது ஃபோன் பண்ணலாமா ஆ பண்ணலாம் ஸ்ருதி சொல்றது கரெக்ட்ட தான் எனக்கு தோணுது நீங்க ஒன்னு பண்ணுங்க நீங்க கரணுக்கு ஃபோன் பண்ணி போனை லவுட் ஸ்பீக்கர்ல வச்சிருங்க ஒருவேளை அவன் ரித்விக் கூட இருந்தானா போனை எடுக்க மாட்டான் ஒருவேளை அவன் எடுத்துட்டானா அவன் எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கற விஷயம் நமக்கு தெரிய வந்துரும் இல்லையா ப்ளீஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரி ஏனா அந்த கரண் வேற ஒரு பெரிய முட்டாள் அவனே கால் பண்ணிருக்க வேண்டியதானே ஆமா கால் பண்ணிருக்கணும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அதாவது எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்கோம் இல்லையா ரிஷப் போன் பண்றான் யா சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் பேசுங்க நீ போ நல்லா தான இருக்க நீ எதுக்கு இப்ப என் அண்ணா நம்பர்ல இருந்து கால் பண்ற ஐ மீன் நீ எனக்கும் என் அண்ணனுக்கும் நடுவுல வரத நிறுத்து கரண் வில் யூ ஷட் அப் பாத்து சீக்கிரமா வா நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டென்ஷனா இருக்கோம் லவுட் ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணிருக்க தெரியும் போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்குன்னு அது என்னன்னா இந்த பிரீதா இருக்கல்ல அவகிட்ட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அளவு கூட விளையாடலனா எப்படி ரைட் அப்படியா நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்புறமா உன்ன பாத்துக்கறேன் ஓ அவ சொன்னது கேட்டியா உன் கண்ணு முன்னாடி என்ன திட்டிட்டு இருக்க நீ பாத்து சும்மா இருக்க சரி உனோட ஜோக்லாம் முடிஞ்சுச்சுல இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றியா ரித்விக் வீட்ல டிராப் பண்ணிட்டியா மிஸ் பிரீதா அவர்களே நீ பெரிய இவனா நான் அதவிட பெரிய இவன் டாஷிங் டாரிங் லவ்வபிள் அண்ட் அமேசிங் ஐ மீன் நான் ரித்விக் கிட்ட ரொம்ப பாசமா பேசிருக்கேன் அவனுக்கு என் மேல சந்தேகமே வராது கரணானனா பாசமா பேசும்போது ஒருத்தருக்கு சந்தேகம் வர்றதெல்லாம் இம்பாசிபிள் இப்ப ரித்விக் என் மேல ரொம்பவே பாசமா இருக்கான் ரிஷப விட அவன் என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கான் புரியுதா எஸ் சோ இப்ப முழுசா அவன் நம்ம வலையில வந்து மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம் இப்ப அடுத்தது அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை அவங்க ரெண்டு பேரையும் நமக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு யாருங்கிறத நாம கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த ரித்விக் இருக்கானே ரொம்ப பேராசக்காரனா இருக்கான் ஆனா இவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு பணத்தை இறக்கணும் வாரி வாரி இறக்கல் நாம அவனுக்கு அளவுக்கு அதிகமா பணத்தை கொடுத்த அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல அவனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் ஓ காட்